రామానుజవ్యాసాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామల మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుత్మవ్యామోహతస్తుతరాణి త్రినాయవేనే అస్మద్గురోర్భగవతోచ్యుదైకసింధో రామానుజస్య చరణో శరణం ప్రపద్యే మాతా విదాయుదయస్తనయా విభూతి సర్వం విదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చన కులవతే బకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవణం ప్రణవామి మూర్ధ శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్కణ మునీంద్ర కృపార్థబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణి ఆశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాశావతీర్ణే కుమతి కలివిదా సద్ధాంత దిగ్వాంసుజాలే నిరవతి కరుణార్థౌ వేద చూడా గురువు మే భవతు పరమ భక్తి శ్రీనితౌ వెంకటేశే. உபனிஷத்துகள்ல பிரம்ம வித்தியைகள் அப்படின்னு 32 பிரம்ம வித்தியைகள் சொல்லியிருக்கா. பிரம்ம வித்யா அப்படின்னா பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை பத்தி உபாசனம் செய்ய வேண்டிய பிரகாரத்தை சொல்லக்கூடியது. எந்த மாதிரி பகவானை உபாசனம் செய்யணும், என்னென்ன குணங்களை வைத்து உபாசனம் செய்யணும், எந்த மாதிரியான திருமேனி உடையவனாக உபாசனம் செய்யணும், இதெல்லாம் சொல்லக்கூடியது பிரம்ம வித்யை என்று பெயர். உபாசனம் அப்படின்னா தியானம். அந்த முறையில் பகவானை தியானம் பண்ணால் மோட்சம் போகலாமா, அது மோட்சத்துக்கான உபாயம் அது. அதில் 32 பிரம்ம வித்யைகள் சொல்லியிருக்கார். இடைவிடாமல் பகவானை தியானம் பண்ணி அந்த வித்தியில் சொன்ன முறையில் அந்த குணங்களோடு கூடிய பகவானை அப்படியே தியானம் பண்ணணும். இந்த 32 பிரம்ம வித்தியில 32வதா இருந்ததுக்கு ஞாச வித்யா என்று பெயர். ஞாச வித்யா தான் பரண்யாசம், அதுதான் சரணாகதி. இந்த 31 பிரம்ம வித்தியும் ஒரு மாதிரி அப்படின்னா இந்த ஞாச வித்தியங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த 31 தியானம் பண்ணணும், 31 தியானம் பண்ணணும். 31 ஏதாவது விதத்தை எடுத்துட்டு அதை கை கொண்டு பகவானை இடைவிடாமல் வருஷம் வருஷமாக இல்லை தேவையான ஜென்ம ஜென்மமாக தியானம் பண்ணணும்னு வரும். ஆனால் 32வதாக இருக்கக்கூடியது ஞாச வித்யா அப்படின்னு பெயர். சரணாகதிங்கிறது இது யாருக்குன்னா அந்த தியானம் செய்ய முடியாதவனுக்கு. இது யார் இந்த தியானம் செய்ய முடியலையோ அவர் வந்து இந்த ஞாச வித்யை அனுஷ்டானம் பண்ணலாம், பகவான் கிட்ட சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதனால 32 பிரம்ம வித்தியில 32 இருக்கக்கூடிய சரணாகதி இருக்கோ இல்லையோ அதுதான் நமக்கு கை கொடுக்கறது இப்போ. ஏன்னா நம்மால் இதெல்லாம் எதுவும் அனுஷ்டானம் பண்ண முடியாமல் இருக்கும்போது பகவானுடைய கருணையை நம்பி இருக்கும். அப்போ நமக்கு ஞாச வித்தியினாலே மோட்சம் கிடைக்கிறதுன்னு இருக்கு. இதை ஞாச வித்யா அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்ற வழக்கம், அதுக்காக ஆரம்பிக்கிறேன். ஏன் ஞாச வித்யா அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா பிரம்ம வித்யா அப்படின்னு இருக்கக்கூடிய 32 இது 32வதா இருக்க அப்படினால இதுக்கு ஞாச வித்யான்னு பெயர். ஒவ்வொரு வித்யாவுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. தஹர வித்யா அப்படின்னு ஒன்று இருக்கு, சாண்டில்ய வித்யா அப்படின்னு ஒரு வித்யை இருக்கு, வேறு ஒன்று வித்தியும் ஒரு பெயர் வச்சிருக்காவா. இதுக்கு ஞாச வித்யா அப்படின்னு பெயர். ஞானா சப்தாதி பேதாதி இதிதி கதயதா அப்படின்னு ஆரம்பித்து சுவாமி தேசியன் வந்து இந்த ஞாச வித்தியை பற்றி குறிப்பாக வியாசரே சாதிச்சிருக்கார், பிரம்மசூத்திரங்கள்லேயே இருக்கு அப்படின்னு தான் நிரூபணம் பண்ணியிருக்கார். இதே மாதிரி புருஷ வித்யா என்று ஒன்று இருக்கு. இதுலேயே புருஷ வித்யா அப்படிங்கிறது அது அது ஒரு மாதிரி அதை பற்றியான ஒரு விசாரங்கள்லாம் சீபாஷ்யத்தில் இருக்கு. அந்த புருஷ வித்யாவுக்கும் இந்த ஞாச வித்யாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை சொல்றதா இப்போ ஒரு திருநாமம் ஆரம்பம். இதுல 487வது திருநாமம் பும்சு வித்யா ஞாச வித்யா சேஷபாவ பிரகார வித்து என்ன திருநாமம் இருக்கு. இது கொஞ்சம் கடினமான விஷயம், சாஸ்திரியமான விஷயம். அதாவது புருஷ வித்யா பத்தி தைத்திரிய உபனிஷத்துல கூட கடைசி அனுவாகம் சாத்துமணியில் சொல்லுவா,
தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்யாத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி சரீரம் ஆரம்பிச்சு வரும். அது அது ஒரு வித்யா. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி இந்த திருநாமத்தில் இருக்கு. புருஷ வித்யா பத்தியான விசாரம் ஒன்று சீபாஷ்யத்தில் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அதிகரணமே இருக்கு. அதாவது என்ன கேட்டான்னா, புருஷனானவன் தன்னுடைய அங்கங்களில், தன்னுடைய சரீரத்தில் கை காலு முதலான அங்கங்களில் யாகத்தினுடைய அங்கங்கள் இருக்கிறதா, இந்த அங்கங்கள் தான் அந்த யாகத்தினுடைய அங்கங்கள் என்பதாக அவன் நினைக்கணும். அப்படி நினைச்சு தியானம் பண்றது அதுதான் புருஷ வித்யா அப்படின்னு பெயர். அதாவது இந்த புருஷன் இருக்காங்களோ இவன் தான் யாகம் பண்ற எஜமானன். இந்த புருஷனுடைய ஸ்ரத்தா அப்படிங்கிறதுதான் அந்த யாகத்தை உனோடு கூட இருக்கிற பத்னி. புருஷனுடைய சரீரம் தான் அந்த யாகத்தினுடைய யுத்தமம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவனுடைய சரீரத்துல என்னென்ன அவயமோ எல்லாம் வரும். இது மொத்தம் அந்த யாகத்தினுடைய அங்கம் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த புருஷ வித்தியானது பிரம்ம வித்தியைக்கு அங்கம் அப்படின்னு சீபாஷ்யத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஒரு பிரம்ம வித்தியை இருக்கு, அந்த பிரம்ம வித்தியைக்கு இது அங்கம். அதாவது புருஷ வித்தியாங்கிறது ஒரு தனி வித்தியை கிடையாது, ஒரு தனி பிரம்ம வித்தியை கிடையாது, ஆனா இது பிரம்ம வித்தியைக்கு அங்கம் இது அப்படின்னு இருக்க சீபாஷ்யத்தில். இது எந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கம், 32 பிரம்ம வித்தியில எந்த பிரம்ம வித்தியைக்கு இது அங்கம் அப்படின்னு கேட்டானா ஞாச வித்தியைக்கு அங்கம் அப்படின்னு ஒரு சம்பிரதாய ரகசியம் இருக்கு. ஏன்னா அது பக்கத்திலே ஞாச வித்யா சொல்லியிருக்கார் உபநிடத்திலேயே. அதனால ஞாச வித்யாங்கிறது பரநியாசம், அதுக்கு அங்கமாக புருஷ வித்யா அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை வந்து சீவாசியத்தெல்லாம் சாதிச்சிருக்கார். இதை வந்து அகிர்புத்திய சம்ஹிதையிலையும் இந்த விஷயம் இருக்கு. அங்கேயும் ஒரு புருஷ வித்யா இருக்கு, அங்கேயும் ஒரு ஞாச வித்யா இருக்கு. இந்த புருஷ வித்தியை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அங்கே இந்த மாதிரி அங்கமாக கல்பிக்கணும் அதெல்லாமும் இருக்கு. இப்போ இந்த திருநாமம் எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டால், ஞாச வித்தியைக்கு அங்கங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் முன்னாடி. எந்த அங்கமுமே ஞாச வித்தியைக்கு கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இந்த புருஷ வித்தியானது எப்படி ஞாச வித்தியைக்கு அங்கமாச்சு? இதுதான் அங்கமே கிடையாதே. வேண்டாது சரண நெறி வேறோர் கூட்டு அப்படின்னு சுவாமியும் சொல்றது. அப்படின்னா இது அங்கம்னு எப்படி சொல்லலாம்? அப்போ புருஷ வித்யா இருந்தால்தான் ஞாச வித்தியை வருமா அப்படின்னு சில கேள்விகள்லாம் வரும். அதெல்லாம் விசாரம் பண்ணி இந்த நிக்ஷேப ரட்சையில சுவாமி தேசியன் சில நிர்ணயம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பல இடங்கள்லையும் இன்னும் சில கிரந்தங்கள்லையும் இந்த நிர்ணயம் இருக்கு. அழகாக சொல்லணும் அப்படின்னா, புருஷ வித்யாங்கிறது ஞாச வித்தியைக்கு அங்கம்னு சொல்லுவதற்கு தாத்பரியம் ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டானா, ஞாச வித்தியை புகழ்வதற்காக இப்படி சொல்லியிருக்கான். அதாவது இந்த ஞாச வித்தியை பண்ணவன் இன்னும் வேற ஏதாவது யாகங்கள்லாம் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இவனே தான் யாகம் அப்படிங்கிறது. அதனால்தான் இவனுடைய அங்கங்கள்ல யாகத்தினுடைய அங்கங்களை கல்பனை பண்றதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், அதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டேன். ஞாச வித்தியை பண்ணவனுக்கு கிருதகிருத்தியன் அப்படின்னு பெயர். எல்லாம் செய்து முடித்தவன் அப்படின்னு அர்த்தம். இவன் இனிமேல் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இது ஏதாவது யாகங்கள்லாம் செய்யணுமா அப்படின்னா, அப்படின்னா செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுதான் கிருதகிருத்தியன் அப்படின்னு சொல்றது. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறது ஆழ்வார் கூட செய்த வேள்வியர் அப்படிங்கிறார். வேள்வியெல்லாம் செய்து முடிச்சாச்சு அப்படிங்கிறது செய்த வேள்வியர் அப்படிங்கிறார். அது வேதம் வேடிக்கையாக சொல்றது. என்ன ஏதாவது யாகங்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னா, இவர் ஒரு யாகம் பண்ண வேண்டாம், இவரே தான் யாகமாச்சே அப்படிங்கிறது. ஏன்னா இவர் சொருபமே யாகம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. தீவம் விதுசோ யஜ்ஞஸ்ய அப்படிங்கிறது. அதனால என்னன்னா, இவன் எதுவும் செய்ய வேண்டாம்னாச்சு. ஆக ஞாச வித்தியானது எதுவும் செய்ய வேண்டாம் இருக்க, எது ஞாச வித்தியைக்கு அபேட்சை எதுவும் கிடையாது, வேற ஒரு தேவை கிடையாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்த இடம் இது. இதுதான் சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கான். சர்வதர்மான் பரித்தேஜ்யனா எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, ஞாச வித்தியைக்குன்னு எதுவுமே தேவை கிடையாது. இது செய்தவன் எல்லாம் செய்ததுக்கு சமான். இன்னும் இவன் இதுக்காகவோ இல்லை மோட்சத்துக்காகவோ எதுவும் செய்ய வேண்டாம். அவன் நித்த கர்மானுஷ்டானமாக செய்கிற விஷயம் வேற, இதுக்காக தேவையாக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்த்தமாம்.
இப்படிப்பட்ட விஷயத்தை ஸ்தாபிக்கிறார். சங்கர பாஷ்யத்துல கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. அவாலும் இப்படிதான் நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனால பும்சு வித்யா ஞாச வித்யா சேஷபாவ பிரகார வித்து புருஷ வித்தியானது ஞாச வித்தியக்கு அங்கமாகும் முறையை அறிந்தவர் அர்த்தம். புருஷ வித்யா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஞாச வித்யாக்கு அங்கம்னு சிவாஷத்துல சொல்லியிருக்கார். அது எப்படி அங்கமாகும், இதுக்குதான் அங்கம் கிடையாது அப்படின்னா, அங்கம் அப்படின்னா அப்ப ஞாச வித்யா செய்யும்போது புருஷ வித்தியும் செய்யணும் அப்படின்னா அர்த்தம் இல்ல. ஞாச வித்தியக்கு நிரபேட்சத்துவம்னு ஒண்ணு உண்டு. சரணாகதிக்கு எதையுமே அது அபேட்சை எதிர்பார்க்காது, அது எதிர்பார்க்காதுங்கிறத இப்படி சொல்றாரு. அழ்வாரும் செய்தவேதியு சொன்னேன்ன, செய்தவேழ்வர் வையத்தேவரடா சிறியவர் மங்கள நகர் அப்படின்னு இருக்காரு. அப்போ செய்தவேழ்வியர்னு ஆழ்வார் இதுதான் சொல்ற அழகா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. தேசியன் உட்பட எல்லா ஆச்சாரியர்களும் இப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. யார் ஞாச வித்யா நிஷ்டனோ அவனை தான் செய்த வேள்வியர் அப்படின்னு சொல்றாருன்னு. அதனால எல்லா வேள்வியும் செய்து முடித்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இனிமே அவர் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் மரணாசம் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்றதா, மரணாசம் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை என்ன அர்த்தமா? அதனால பும்சு வித்யா ஞாச வித்யா சேஷபாவ பிரகார வீட்டு அப்படின்னு ஒரு சாஸ்திர அர்த்தம், அதை இந்த திருநாமத்தில் சாய்ச்சிருக்கார். அதே மாதிரி பாஞ்சராத்திரத்துல அகிர்புத்தே சம்ஹிதா என்று ஒண்ணு இருக்கு. அகிர்புத்தே சம்ஹிதையில சுதர்சன பகவான பத்தியான பெருமைகள்ல நிறைய அதுல தான் இருக்கு. சுதர்சன ஹோமம் முதலான விஷயங்கள் எல்லாமே இந்த அகிர்புத்தே சம்ஹிதையில தான் இருக்கு. பஜத் அகிர்புத்திய லக்ஷிதான்னு வரும் அஷ்டகத்துல. அகிர்புத்தேசம் இருக்கக்கூடியவர், அதுல அந்த பெருமை தெரியும்படி இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம். அதுலேயே வரும். அதுல சுதர்சன பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணணும் அந்த விஷயமும் இருக்கு. சுதர்சனுடைய பக்தன் அவரை சரணடைஞ்சவன் யாகம் பண்ணவன் நூறு வேள்வி செய்தவன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சுதர்சன பகவான் கிட்ட போய் அவரை ஆசிரியத்து சரணாகிதி பண்ணவன் நூறு யாகம் செய்தவன் அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் ஆசிரியா நூறு யாகம் செய்தான் அர்த்தமானா? அது இல்ல, அவரை சரணாகிதி பண்ணவன், அவர் சரணாகிதி பண்ணவன் வேற எதுவும் செய்ய வேண்டாம், அவன் செய்யறதுக்குமே இதே கிடையாது. ஏதாவது யாகம் பண்ணணுமா அப்படின்னா அவன் தான் நூறு யாகம் பண்ணியாச்சே அப்படிங்கிறது. அவனே இதுக்காக ஒன்று, அவன் தான் நூறு யாகம் பண்ணியாச்சே, அவன் தான் ஆயிரம் யாகம் பண்ணியாச்சே அப்படின்னு சொல்றது. அதனால இதெல்லாம் வந்து பிராசஸ்திய வச்சனம், அதாவது அதனுடைய பெருமையை எடுத்து சொல்றதுக்காக. சரணாகதிங்கிறது எதையுமே அபேட்சிக்காது, எதுவுமே தேவையில்லை சரணாகதிக்கு அப்படிங்கிற அதனுடைய ஒரு பெருமை ஒன்று இருக்கு. அதான் இந்த 32 வித்தியில சரணாகதிக்கு இருக்கிற பெருமை இது. ஏன்னா 31 வித்தியர்கள் இது தவிர, இந்த சரணாகதி தவிர பாக்கி 31 இருக்கோ, அந்த 31 வித்தியக்கையும் யாகங்கள்ல தனியா பண்ணியாகணும். தமையே தம் வேதாலோச்சனையன பிராமணா விவிதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசுகேன வச்சனம் இருக்கு. யஜ்ஞங்கள் தானங்கள் தபசுகள் இதெல்லாம் பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணினாதான் அந்த வித்தியை சித்திக்கும். இதெல்லாம் கூட பண்ணிட்டே இருக்கணும். பண்ணணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இவன் வாழ்நாளுக்க யாகங்கள்லாம் பண்ணிட்டே இருந்துட்டு அதனாலதான் அந்த வந்து உபாசனங்கிறது இவனுக்கு நடக்கும். உபாசனம் நல்லா நடக்கணும்னா மனசு வந்து கல்மஷம் இல்லாமல் தூய்மையா இருக்கணும், பாபம் இல்லாமல் இருக்கணும். மனசு தூய்மையா இருக்கணும், பாபம் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு யாகங்கள் எல்லாம் பண்ணணும். அதனால இவன் எத்தனை நாள் உபாசனம் பண்றானோ அத்தனை நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் இவன் யாகம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த யாகங்கிறது அந்த உபாசனத்துக்கு அங்கம். இது யாகம் பண்ணி 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 அகரக அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத ததுபாசன ரூப தத் சமாராதன பிரீதான எம்பெருமானார் பாஷ்யகாரத்தில் அனுச்சேர சிவாஷ்யத்தில் அகரக அனுஷ்டீயமான அப்பப்போ என்னென்ன அனுஷ்டானங்கள் உண்டோ எல்லாம் பண்ணி 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 அந்த உபாசனத்தில் கொஞ்சம் பெருமை சேர்க்கணும். அப்போதான் உபாசனம் சரியாக வரும், அப்போதான் சுத்தமான மனசு வரும், அப்போதான் உபாசனம் நல்லா வரும். அதனால யாகம் முதலானதெல்லாம் உபாசனத்துக்கு கூட பண்ணிட்டே இருக்கணும். அது அங்கம்னு சொல்ற, அதை நிறுத்தக்கூடாது, நின்றா உபாசனமும் நின்று போயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கா. இது 31 பிரம்ம வித்தியைக்கு இந்த விஷயம். ஆனா 32 என்ன கேட்டா, எதுவுமே பண்ண வேண்டாம், அதுக்கு அங்கமா எதுவும் பண்ண வேண்டாம், எந்த யாகமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. அவன் மாத்திரம் நிறைய யாகங்கள்லாம் பண்ணணுமே,
இவன் 32வது யாகத்தியா பண்றவன் யாகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா, இவன் தான் 100 யாகம் பண்ணிட்டானேங்கிறது. என்ன யாகம் பண்ணியாச்சே, இவன் தான் 100 யாகம் பண்ணியாச்சேன்னு. ஏன்னா இவன் பரங்காசம் பண்றான் இல்லையோ, எம்பெருமானையே சரணாகதி பண்ணியிருக்கானா, அதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. உபாசனம் பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, தன்னுடைய உபாசனத்தை நம்புறான், தான் வந்து ஒரு தியானம் பண்றபடினால அதன் பலன மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறான். ஆனா 32வது வரண்யாசம் பண்றவன் என்ன பண்றான்னா, நான் எதுவும் பண்ணல, எனக்கு தியானம் பண்ண சக்தி இல்லை, பகவான் தான் எனக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு பகவானையே உபாயம் ஆக்குறான். இப்போ பகவானே உபாயம் ஆக்குறான்னா அவனை காட்டிலும் வசதி ஆயிடுறான். இப்போ ஏன்னா பகவானே உபாயத்தில் வச்சுட்டானே அப்படின்னா, அப்போ இவன் எப்படிப்பட்ட பெருமை. அதனால்தான் ஒரு இடத்துல சொல்லும்போது இவனுடைய கோட்டியில் ஒரு பங்கு பெருமை கூட அவனுக்கு வராதான், அப்படிப்பட்ட ஒரு பெருமை இவனுக்கு. நான் எதுவும் பண்ண வேண்டாம், பகவான் தான் எனக்கு எல்லாம், அவர் பார்த்துப்பார் அப்படின்றதான அது ஒரு பெருமை தானே. அதனால இவர் செய்த வேலையர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அசிபுத்திரே சமிதியிலையும் இவன் 100 யாகம் பண்ணவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இவன் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவு இவனுக்கு பெருமை அதில் காண்பிக்கப்படுறது. இதை பற்றி சில்லர் ரகசியத்தில் ரகசிய ரத்னாவளி, ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் முதலான இசங்களில் பல இடங்களில் சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்கேன். இப்போ இங்கே நிக்ஷேபரட்சையிலையும் இந்த விஷயம் இருக்கு. அடுத்தது 488வது திருநாமம், சங்கல்பித குருபாய அசங்கிராக்கிய லகு வேதிதா அப்படின்னு இருக்கு. குருபாயம் அப்படின்னா கடினமான உபாயம், லகு உபாயம் அப்படின்னா எளிமையானது, சிம்பிளானது. முதல்ல சொன்ன மாதிரி கடினமான உபாயம் அப்படிங்கிறது உபாசனம், ரொம்ப எளிமையானது அப்படின்னு கேட்டான்னா அது வந்து சரணாகதி பொதுவா. ஏன்னா அது எத்தனையோ வருஷ காலங்களும் செய்யணும் உபாசனங்கிறத. சரணாகதிங்கிறது அப்படி இல்லை, இது 10 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும் சரணாகதிங்கிறது. அப்போ குரு உபாயம், கடினமான பக்தி உபாயம் செய்யலாம், அது முடியாதவன் சரணாகதி செய்யலாம் அப்படின்னு கொள்ளியோ. அந்த பக்தி உபாயம் அப்படிங்கிறது, உபாசனம் அப்படிங்கிறது, தியானம் அப்படிங்கிறது, அது மரணம் வரை கொஞ்சம் கூட விடாமல் பகவானை சிந்திக்கணும் அப்படின்னு கொள்ளியோ. அப்போ அதில் சில சந்தேகங்கள்லாம் வருது. ஒருத்தர் வந்து பக்தி உபாயம் செய்யணும்னு ஆரம்பித்தார். பக்தின்னா அது பக்தியோகம், பக்தியோகம் தான் உபாசனம் பெயர், அதுக்கு தான் தியானம் பெயர், எல்லாம் அதுதான். அதை செய்யணும்னு ஆரம்பித்தார், அதுக்காக சங்கல்பம் பண்ணார். ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் அவர் பக்தி யோகத்தை செய்யணும். ஆனால் பாதியில் என்ன பண்ணார் அவர், அதனால் இதை காட்டிலும் சரணாகதி ஈஸியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக, இதை விட்டுட்டு நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு அவர் மாறிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது கூடாதுங்கிறது இந்த திருநாமம், சங்கல்பித குருபாய. சங்கல்பித்தனா அவர் முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டார். இப்பவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த காரியம் வேணாலும் ஒரு சங்கல்பம் உண்டு. இதுவா சார் சந்தியா வந்து ஆனாலும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தானே சந்தியானம் பண்றோம். அது மாதிரி நான் இந்த மோட்ச உபாயத்துக்காக இந்த உபாசனம் பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு தானே அவர் ஆரம்பிக்க போற. சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சவா அது விட முடியாது இன்னைக்குமே. ஆனால் சங்கல்பித்த குரு உபாய, ஒருத்தர் குரு உபாயத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டான்னா அப்புறம் அவர் லகு உபாயம் பண்ண முடியாது, அவர் அந்த உபாயத்தை மாத்திக்க முடியாது. பாதியில் அதை விட்டுட்டு நான் சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணவர். ஆனால் இதில் ஒருத்தன் பக்தி யோகம் செய்ய ஆரம்பிக்கிறான் வச்சுப்போம், அவனுக்கு அது செய்ய முடியாது போயிடுச்சு, ஆரம்பிச்சுட்டானே தவிர அவனுக்கு செய்ய முடியல, அதனால் அதை விட்டுட்டான். செய்ய முடிஞ்சு செஞ்சான்னா பரவாயில்ல, செய்ய முடியல முடியாதப்பட்டனா அதை விட்டுட்டான்னு இருப்போம். அப்போ அவன் வந்து சரணாகதி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவன் தாராளமாக பண்ணலாம். அதான் சர்வதர்மான் பரித்தித்தியன்ற கோயில், அது விட்டுட்டு இருக்கிறவன் தானே அவன். அதனால் விட்டுட்டு இருக்கிறவன் பண்ணலாம், அதான் நிறுத்திட்டு பண்ணக்கூடாது. இதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உபாசனத்தை ஆரம்பித்தவன் அதை செய்ய முடியாமல் போனாலே அதை விட்டுட்டான்னா அப்போ அவன் என்ன பண்ணான் கேட்டால் சரணாகதி பண்ணலாம். ஆனால் ஒருத்தனுக்கு செய்ய முடியும், செய்ய முடியல, ஐயோ இது கஷ்டமாக இருக்கே, அதுக்காக சுலபமாக ஒன்று பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சி செய்ய முடிஞ்சவனே பாதியில் தானே வலிய போய் அதை நிறுத்தி அதுக்கப்புறம் இங்கே பண்ணலாமான்னா அது கூட அதுவாக நின்றுடும். இவனால் முடியாத போன அப்படின்னால அதுவாக நின்றுடும் அப்படின்னா அப்போ அவனானவன் வேற சரணாகதி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சார். மோட்சத்துக்காக பக்தி யோகம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தவன்
மோட்சத்துக்கான சரணாகதி பண்ண முடியாது. என்ன மோட்சத்துக்காக பக்தி யோகம் தானே பண்றான். இது இன்னொரு ஒண்ணு இருக்கு, இந்த பக்தி யோகம் நல்லா சித்திக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு சரணாகதி பண்ணுவான். பக்தி யோகம் நல்லா நடக்கணும், அதை நீ தான் நடத்தி தரணும் அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு சரணாகதி ஒன்று பண்ணுவான். அது பண்ணலாம், அது தப்பு கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். குழம்பாகவும் இருக்கணும். நம்ம யாரும் இப்போ பக்தி யோகம் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே சரணாகதி தான் பண்ணுறோம். ஆனால் சரணாகதிக்கான பெருமையெல்லாம் அழகாக சொல்கிற இடம் இது. இப்போ இதில் மூணு விஷயம் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கேன். ஒன்றாவது என்னன்னா, ஒருத்தன் பக்தியோகம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டு பக்தியோகம் பண்ணுறான், அவன் சக்தனாக இருக்கான், பக்தியோகம் பண்ணிகிட்டே இருக்கான். நடுவில் சரணாகதி பார்த்து இது சுலபமாக இருக்கே அப்படின்னு பக்தியோகத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணலாமா அப்படின்னா கூடாது. ஏன்னா அவன் பக்தியோகம் பண்ண சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான், அவன் சக்தனாக இருக்கான், பக்தியோகம் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் பண்ணணும். ரெண்டாவது, ஒருத்தன் பக்தியோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான், ஆனால் அவனால் பண்ண முடியல, அதை கைவிட்டுட்டான், அவன் சரணாகதி பண்ணலாமா அப்படின்னா அவன் தாராளம் பண்ணலாம். ஏன்னா அவன் சௌரதர்மான் பரித்தியங்கிற நிலையில் இருக்கிறவன், பண்ண முடியாமல் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இருக்கிறவன். அதனால் அவனுக்கு பகவான் கருணை தான் கதி, வேறு கதி கிடையாது. அதனால் அவன் சரணாகதி பண்ணலாம். மூணாவது, ஒருத்தன் பக்தியோகம் பண்ணான், அவனால் பண்ண முடியும், பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த பக்தி யோகம் கை போடுறதுக்காக ஒரு சரணாகதி ஒன்று பண்ணலாமா, எனக்கு இந்த பக்தி யோகத்தை என்ன நடத்தி வை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு சரணாகதி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். மோட்சத்துக்காக தான் அவன் சரணாகதி பண்ணக்கூடாது. ஏன்னா மோட்சத்துக்காக பக்தி யோகம் பண்ணுறான் இல்லையா, அதனால சரணாகதி பண்ணக்கூடாதே தவிர பக்தி யோகத்துக்காக சரணாகதி பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி ஒருத்தன் சரணாகதி பண்ணுறான்னு இருப்போம், அவன் சரணாகதி பண்ணவன் பக்தி யோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. அந்த சரணாகதி பண்ணி அச்சரியும் அவன் மோட்சத்துக்காக பக்தி யோகம் பண்ணக்கூடாது. ஒருத்த சரணாகதி பண்ணுறவன் மோட்சத்துக்காக பக்தி யோகம் பண்ணல, அவன் பக்தி யோகம் பிடிச்சது, பக்தி யோகம்னா பகவானை சிந்தை பண்ணுறது தானே, பகவானை சிந்தை பண்ணுறதுங்கிறது ரசமான விஷயம் தானே. அப்போ வைகுண்டத்தை காற்றிலும் இது இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். வைகுண்டம் சிந்தையிலும் மற்றெங்கோ நீ அவருக்கு வைகுண்டம் எந்தவனும் வான் அப்படிங்கிற பகவான்கிட்டே ஒரு கேள்வி கேட்குற. உன்னை குறித்து நாங்கள் உபாசனம் பண்ணுறோமே, உன்னுடைய சிந்தை இருக்கே அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கே, இந்த ஆனந்தத்தை காட்டிலும் மோட்சம் அப்படிங்கிறது இன்னும் ஆனந்தமாக இருக்குமா என்ன அப்படிங்கிற, ஏதோ இதனுடைய பலனாக மோட்சம் வரப்போகுது, அது இதை காட்டிலும் ஆனந்தமாக இருக்குமா என்ன, இப்போ உபாசனம் பண்ணுறதே ஆனந்தமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற பெருமாள்கிட்ட. நீ புகழில் வைகும் தம் சிந்தையின் மற்றேன் இதோ உன் உன்னுடைய குணங்களை எல்லாம் நாங்கள் நினைச்சு நினைச்சு தியானம் பண்ணும் போது இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ, இந்த ஆனந்தம் சீவை குண்டத்தில் இருக்குமா, நீ எங்களுக்கு பலனாக கொடுக்குற சீவை குண்டத்தில் இந்த ஆனந்தம் உண்டான்னு கேட்குற. அதனால பக்தியோகங்கிறதே ஒரு ஆனந்தம். தேசியம் சொல்றார், பஜன சுகம் ஏகசிய விபுலம் அப்படிங்கிறார். என்னதான் சரணாகதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குன்னா கூட பக்தி யோகத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன கேட்டா அது சுகமா, அது ஆனந்த ரூபமா இருக்குமா. அவன் இடைவிடாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்றோம் அப்படின்னு சொல்றான், ஆனா கஷ்டப்பட்டு பண்ணா கூட அது ஒரு ஆனந்தம், அது ஆனந்தமா தான் பண்றான், கஷ்டப்பட்டு ஆனந்த பண்றான்னு வேணா சொல்லலாம். நம்மளுடைய நினைப்புல அது கஷ்டம், ஆனா அது பரமானந்தமாக பகவானே நேரம் பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான் அவன். அதனால அந்த பக்தி யோகத்தை நான் பண்ணுறேன், ஒருத்த சரணாகதி பண்ணிட்டான், பண்ணிட்ட உடனே அவன் மறுபடியும் பக்தி யோகம் பண்ணவானா பண்ணக்கூடாது. அந்த பக்தி யோகத்தை உபாயமாக பண்ணக்கூடாது தவிர பொழுதுபோக்காக பண்ணலாம். அதுதான் நம்மாழ்வார் நாட்டுமுடிகள் அவெல்லாம் பண்ணி காமிச்ச வழி. அவன் எல்லாரும் சரணாகதி பண்ணா தியானமும் பண்ணா, எதுக்கு ரெண்டு பண்ணானா, சரணாகதி உபாயமாக பண்ணா, தியானம் பண்ணது உபாயம் இல்லை, அது அவள் பொழுதுபோக்கு. நமக்கு பாராயணாதிகள் மாதிரி, நம்ம கோயிலுக்கு போய் பெருமாள் கோஷ்டியில் நீக்கிற மாதிரி, அவர்களுக்கு உட்காந்து தியானம் பண்ணுறது அவரால் முடிஞ்சுது. அதனால் அவர்களுக்கு அந்த எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணான். நம்மாழ்வாரும் சரி, நாகமுனிகளும் சரி, குருகி காவலர்களும் சரி, எம்பெருமானை சாட்சாத்காரம் நேரம் பார்க்குறா தியானத்தில், அது அவளுக்கு ஆனந்தமாக இருக்கு. இந்த பொழுதுபோக்காக வச்சு நின்றாலாம் அவள் அப்படி பண்ணலாம்.
மோட்சத்துக்காக பண்ணக்கூடாது. ஆக இப்படியான பல விஷயங்களை சாதிச்சார். சங்கல்பித குரு உபாய அசங்கராட்சிய லகு வேதிதான். குரு உபாயத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு பிரத்யோகம் பண்ணேன் சங்கல்பம் பண்ணிட்டு சரணாகதிக்கு மாறுறேன்னு மாறக்கூடாது அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய சாரம். இதை சுவாமி தேசியம் சாதித்தவர் அப்படின்னு இருக்கு. இதோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் எல்லாமும் நம்ம இப்போ பார்த்தோம். இது இப்படி இங்கே எதுக்காக சொல்ற அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல சொன்ன விஷயம்னா பிரபத்திக்கு அங்கம் எதுவுமே கிடையாது, சரணாகதிக்கு அங்கம் எதுவும் கிடையாது. ஒருத்தர் சரணாகதி பண்றேன்னு ஆரம்பிச்சு அங்கமாக பக்தியோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டான். அதான் அதுக்கு அங்கம் எதுவுமே கிடையாது, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை சொல்றதுக்காக வந்ததுதான் இதெல்லாம். அப்போ ஏன் பக்தியோகம் பண்றவன் சரணாகதி பண்ணலாமான்னு பதிலுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்காக சமாதானங்கள்லாம் சொன்னேன். அடுத்த திருநாமம் 489வது திருநாமம், ஸ்ரீ ராமசரம ஸ்லோக வியாக்கியான கரண க்ஷமம். ஸ்ரீராமசரம ஸ்லோகத்தை வியாக்கியானம் செய்தவர் அர்த்தம். நிக்ஷேப ரட்சையில ஸ்ரீராமசரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சரமஸ்லோகம் அப்படின்னா கண்ணன் அருளின சரமஸ்லோகம் பகவத்கீதையில கடைசியில இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். சர்வதர்மான் பரித்தியஜ அப்படிங்கிற சரமஸ்லோகம். அதுக்கு தேசிகன் பல இடத்துல வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ரகசிய திரைசாரத்தில் மாத்திரம் இல்லை, ரகசிய திரைசாரம் சாரசாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் சரமஸ்லோகத்தினுடைய சாரமாக இன்னும் பல சில ரகசியங்கள்லாம் இருக்கு, எல்லா இடத்துலையும் அர்த்தம் சாதிச்சிருக்கார். இப்போ இந்த நிக்ஷேப ரட்சையில ஸ்ரீ ராமன் அருளின சர்ம ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணுறேன். கண்ணன் மாதிரியே ராமாயணத்தில் பெருமாள் ராமன் அருளின சர்ம ஸ்லோகம் இருக்கு. சகிருதேவ பிரபன்னாய தவாத் நீதி செய் ஆசிரே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்று பெருமாள் அருளி செய்த சர்ம ஸ்லோகம். அங்கே விபீஷன் சரணாகதி பண்ணும்போது சுக்ரீவாசி வானரங்கள்லாம் வந்து விபீஷனுடைய சரணாகதியை அங்கீகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவெல்லாம் எதிர்த்து நிற்கிறாளா. ஆஞ்சநேயர் மட்டும் விபீஷன் வந்து ரொம்ப நல்லவன், அவன் சரணாகதி பண்றான், அவனை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாரா? ஏன் அவனை விபீஷனை ஸ்ரீகாரம் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்றான்னா, சத்ருபக்ஷத்திலேருந்து வந்தவன், தோஷம் உள்ளவன், அதேச காலத்தில் நல்ல காலத்துல வரல, நல்ல தேசத்துல வரல, சண்டை போனச்சுமே வந்து நிற்கிறான், ராவணக்கிட்டேன்னு வந்திருக்கான், இந்த மாதிரி சங்கைகள்லாம் வந்துறான். ஆனா ஆஞ்சநேயர் மாத்திரம் விபீஷன் ரொம்ப நல்லவனா அப்படிங்கிற அவருக்கு தெரியுமில்லையோ, ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காரு லங்கைக்கு. அதனால் விபீஷனை பற்றி தெரியுமான அப்படின்னால விபீஷன் வந்து நல்லவன் தான், அதனால் அவன் ஏற்றுக்கலாம்ங்கிற. ஆனால் பெருமாள் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த இடத்துல, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் ஏற்றுக்கக்கூடியவனா ஏற்றுக்கக்கூடாதவனா, இதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. இவன் துஷ்டனாக இருந்தாலும் சரி அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, சரணாகதி பண்ணான்னா சரணாகதன் அப்படின்னு போறோம், நகத்தான் ஏற்றுந்துவேன் யாராக இருந்தாலும். மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கசஞ்சன தோஷோ எத்தபி தசிஷியாது அப்படிங்கிற. அப்படி ஒருத்த சரணாகதி பண்ணே ஒருத்த வந்தானா, அவனை ஒரு நாளும் என்னால் கைவிட முடியாது. இப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, விபீஷன் ராவணனே வந்தாலும் சரி, இல்ல வேற யாரும் வந்தாலும் சரி, அவனை கைவிட முடியாது. தோஷோ எத்தபி தசிஷியாது, தோஷம் இருக்கே அவன்கிட்ட அப்படின்னா, தோஷம் இருந்தாலும் அவனை கைவிட முடியாது. அவனுடைய தோஷத்தினால விபீஷனை இப்போ நம்ம கூட்டினபடினால நம்முடைய சைன்யத்துக்கு நாசம் வந்தாலும் இல்லை நமக்கே நாசம் வந்தாலும் என்ன வந்தாலும் சரி அவனை கைவிட முடியாது. ஏன்னா அவன் சரணாகதி பண்ணியிருக்கான், அதனால என்னானாலும் அவனை கைவிட முடியாது அப்படின்னு பெருமாள் அருளி செய்தாராம். அது மாத்திரம் இல்லை, தோஷம் எந்தவி கட்சியாதன் அழகான வார்த்தை, அவனுக்கு தோஷம் இருந்தாலும் கைவிட மாட்டேன் அப்படின்னா ஆஞ்சநேயர் அவனுக்கு தோஷம் இல்லைங்கிற ஆஞ்சநேயர் சொன்னீங்க அப்படின்னா தோஷம் இல்லை அவனை ஏற்றுக்கலாம் அப்படின்னா அது பெருமாளுடைய பட்சம் இல்லை. வானரங்கள் சுக்ரீவாதி வானரங்கள் சொன்னதும் பெருமாளுடைய பட்சம் இல்லை. சுக்ரீவாதி வானரங்கள் என்ன சொன்னார்னா, விபீஷனுக்கு தோஷம் இருக்கு ஏற்றுக்க கூடாது அப்படின்னா அதுவும் பெருமாளுக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா தோஷம் இருக்கு ஏற்றுக்க கூடாதுங்கிறது, தோஷம் இருந்தாலும் நான் ஏற்றுவேன்னு. ஆஞ்சநேயருடைய பட்சம் என்னன்னா, விபீஷன் நல்லவன், அவனுக்கு தோஷம் கிடையாது ஏற்றுக்கலாம் அப்படின்னா அதுவும் பெருமாளுக்கு பட்சம் இல்லை. ஏன்னா தோஷம் இல்லாதவன் தான் ஏற்றுப்பேன் அப்படின்னு ஆகும், அது கிடையாதே. தோஷம் இல்லாதவன் ஏற்றுக்கிறது ரெண்டு பெருமை இருக்கு, தோஷத்தோடு இருக்கிறவனை ஏற்றுக்கிறது தான் பெருமை இருக்கு.
ஆனால் ஆஞ்சநேயர் சொன்னதையும் ஒத்துக்கல. அவ அவனுக்கு தோஷம் இல்லை, ஏத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப என்ன கேட்டா அவருக்கு தோஷம் இருக்கு, அதனால ஏத்துக்கிறேங்கிற தோஷம் இருக்கும் இல்லையோ, தோஷத்தோட வந்து சரணாகிதி பண்றானோ இல்லையோ, அதனால அந்த சரணாகிதியை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. அதனால ரொம்ப அழகான காலகட்டத்துல அவன் சரணாகிதி பண்ணச்சு. அப்ப பெருமாள் வந்து ஒரு சரண ஸ்லோகம் அருள் செய்கிற, சகதேவ பிரபன்னாய, ஒரு தடவை சரணாகிதி யார் பண்றானோ அவனுக்கு அபயம் கொடுத்துடுறேன் அப்படின்னு. இதுக்கு ஸ்ரீராம சர்வ ஸ்லோகம் அப்படின்னு பெயர். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஸ்ரீ கிருஷ்ண சர்வ ஸ்லோகத்துக்கு விழுந்து விழுந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா, எல்லாருக்குமே தெரியும். சர்வ ஸ்லோகம்னாலே அதைதான் சொல்றோம். இப்போ சர்வ ஸ்லோகங்கிற மூணு சர்வ ஸ்லோகம் இருக்கு. இந்த மூணுத்துக்கு நல்லா வியாக்கியானம் பண்ணுவார் தேசிகம்தான். ஸ்ரீ வராக பெருமாள் அருள்ல சர்வ ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அது வராக புராணத்தில் இருக்கு. அதுக்கு தேசியம் ஒரு சில்லற ரகசிய கிரந்தமே வியாக்கியானம் பண்ணிருக்க, அதுக்கு வியாக்கியானமாக. அத மாதிரி ஸ்ரீ ராமன் அருளை செய்த சர்வ ஸ்லோகம் ராமாயணத்துல இருக்கு, கண்ணன் அருளைதான் பகவத்கீதையில இருக்கு கடைசியில பிரசித்தமான. மூணுத்துக்கும் ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணிருக்காரு அங்கங்க. அதுல ஸ்ரீ ராமவீரன் அருளின இந்த சர்ம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண வல்லவர் அப்படிங்கறத இது சொல்றது. இப்போ நிச்சயபட்சியில் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னால, சக்கரதேவ பிரபன்னாய தவா ஸ்மீ திசை ஆசிரியர் ஒவ்வொரு பதமாக எடுத்து அதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன் இங்கே. இதே மாதிரி அபயப்பிரதான சாரத்துலையும் வியாக்கியானம் இருக்கு. அபயப்பிரதான சாரங்கிறது தேசிய நூலில் கிரந்தம், அதுலேயும் இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன், விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்கேன். அது தமிழில் இருக்கு, இங்கே சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அபயப்பிரதான சாரங்கிறது மணிப்பிரவா தமிழ் சம்ஸ்கிருதம் கலந்தது, நிக்ஷேப ரக்ஷங்கிறது சம்ஸ்கிருதத்தில். அதனால் என்ன கேட்டால் எல்லாரும் படிக்க முடியும், தமிழ் தெரியாதவனுக்கும் இருக்கு, தமிழ் தெரிஞ்சவனுக்கும் இருக்கு. சாஸ்திரிவிஹி தாமடிவிஹி பக்திவிஹி கிருதிவிஹி அப்படின்னு சொல்ற மாதிரி சம்ஸ்கிருதத்திலேயோ தமிழ்லேயோ பல கிருதிகள். எஸ் சமுஜீவயாமாச, எல்லா ஜனங்களுக்கும் உஜீவனம் பண்றதுக்காக தேசிய நவதா. எனக்கு சம்ஸ்கிருதம் தான் ஒரு தமிழ் வராது அப்படின்னா நிக்ஷேப ரக்ஷப்படுங்க. சர்மஸ்லோகம் ஸ்ரீராம ஜர்மஸ்லோகம் இருக்கு படிச்சுக்கோது, எனக்கு தமிழ் தான் வரும் அப்படின்னா அப்போ அவையே பிரதான சாரம் படிச்சுக்கோ, அதுலேயும் இதுக்கு வியாக்கியானம் இருக்கு. சகதேவ பிரபன்னாய ஒரு தடவை சரணாகிதி பண்ணோம், இதில் பல அர்த்த விசேஷங்கள் சாதிக்கிறேன். ஒரு அர்த்தம் இல்லை, எப்பவுமே நாலஞ்சு அர்த்தம் ஒப்பொழியும். அபயம் சர்வபூதேபியா அப்படின்னா எல்லா பூதங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அபயம் கொடுக்குறேன் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எல்லா உயிர்கள்கிட்டேருந்தும் அபயம் கொடுக்குறேன் அர்த்தம். யாருக்கிட்டே நீங்கள் பயப்பட வேண்டாம், பயங்கரவனுக்கு யாருக்கிட்டேந்து வருமோ அந்த பயம் இல்லாத பண்றேன். எதோ இந்த பயாக எப்பதோ நோ அபயம் கிருத்தின்னு வரும். யார் யார்கிட்டேருந்து வேதத்து வேத மந்திரம் அது, யார் யார்கிட்டேருந்து பயம் இருக்கோ அவ்வாக்கிட்டேருந்து பயம் இல்லாத பண்ணணும். அந்த மாதிரி அபயம் சர்வபூதேபியா, உனக்கு யார் யார்கிட்டேருந்து பயம் இருக்கோ, எந்தெந்த பாபத்தை நினைச்சு பயப்படுறியோ அந்த எல்லா பாபத்தையும் போக்கடிச்சுறேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் உனக்கு. அதனால ஸ்ரீராம சரம ஸ்லோக வியாக்கியான கரணக்ஷமகம், இதுதான் பஞ்சமி பக்ஷம் சதுர்த்தி பக்ஷம். சர்வபூதங்களுக்கும் அபயம் கொடுக்கிறேன், சர்வபூதங்கள்கிட்டேனும் அபயம் கொடுக்கிறேன்னு ரெண்டு அர்த்தம். ஏதாவது விரதம் அம்மா, இது என்னுடைய விரதம்ங்கிற பெருமாள் ராமன். யார் வந்து சரணாகதி பண்றாலோ அவளை காப்பாற்றுறத நான் விரதமாக வச்சுருக்கேங்கிற, விரதமாக வச்சுருக்கேன்னா மீற மாட்டேன்னு அர்த்தம். காப்பாற்றுறேன் அப்படிங்கிறது இல்லை, காப்பாற்றுறது என்னுடைய விரதம், இது என்னுடைய சங்கல்பம். இப்போ விரதம் விசேஷத்தில் அப்புறம் மீற முடியாது இல்லை, அதனால ஒரு நாள் மீற மாட்டேன் அர்த்தம். அடுத்த திருநாமம் இந்த திருநாமத்தை அடைய சுருக்கமாக சொல்லியிருக்கேன், இதுலேயும் சுருக்கமாக தான் இருக்கு. இப்போ விஸ்தாரமாக அதனுடைய அர்த்தம் பார்க்கணும். சக்ருதேவ பிரபன்னாய அப்படிங்கிறதுக்கு சக்ருத்துனா ஒரு தடவை, சக்ருதேவனா ஒரு தடவையே, பிரபன்னாய சரணாகதி பண்ணவன், கொஞ்சம் விஸ்தாரமாக ஆச்சாரியர்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதனால் அடுத்த திருநாமத்துக்கு போகலாம். 490வது திருநாமம் ஸ்ருத்யந்த வேதனக்ராஹ்ய பக்தி ஞாசோபபாதக அப்படின்னு அடுத்த திருநாமம். ஸ்ருத்யந்தம்னா வேதாந்தம், வேதாந்தம்னா உபனிஷத்து. உபநிடத்துகளில் வேதனம் அப்படின்னு சொன்னால் பக்தி யோகம் ஞாசம் இது ரெண்டையும் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னவர். உபநிடத்துகளில் பிரம்மவிதா ஆத்மோதி பரம் இருக்கு. பிரம்மவிதுனா பிரம்மத்தை அறிஞ்சவன், பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன்
பரபிரம்மத்துக்கிட்ட போறான் அப்படின்றது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் பிரம்மத்துக்கு பிரம்மமாகவே போறான் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இந்த வேதன்னு ஒரு படம் இருக்கு, வேதன்னா அறிந்து கொண்டவன் அர்த்தம். பிரம்மவித் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன், பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் அவன் மோட்ச பலன் அடைகிறான் இருக்கு. பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னா ஒருத்தன் வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஆச்சாரியன் கேட்டு பிரம்மம்னா என்னன்னா சிவன் நாராயணன் அப்படிங்கிற தெரிஞ்சின்றனா உடனே அவன் மோட்சத்துக்கு போயிடுவான் அர்த்தமா அப்படின்னா அது கிடையாது. தெரிஞ்சின்றவன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்றதுன்னா உபாசன ஞானம் உள்ளவன் அர்த்தம், ஞானம் பண்றவன் அர்த்தம். வெறும் ஞானத்தை இங்க சொல்லல. யார் பிரம்மத்தை தியானம் பண்றாலோ இடைவிடாமல் அவள்தான் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால சீவாட்சியத்துல எம்பெருமானார் என்ன பண்ணிட்டார், உபரிடத்துகள்ல தெரிஞ்சின்றவன் தெரிஞ்சின்றவன் எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் உபாசனம் பண்ணவன் அர்த்தம் பண்ணிட்டார் மொத்தத்துக்கும். அதுக்கு உபரிடத்தை அதுக்கு அனுமதி கொடுக்குறது, உபரிடத்தே என்ன பல இடங்கள்ல அதுக்கு நல்ல காரணங்கள்லாம் சொல்லிருக்காரு. உபரிடத்தையும் இந்த ரெண்டு பதத்தையும் மாற்றி மாற்றி போடுறது, உபாசனம் பண்ணவன் சொல்ல வேண்டிய இடத்துல தெரிஞ்சின்றவன் சொல்றது, தெரிஞ்சின்றவன் சொல்ல வேண்டிய இடத்துல உபாசனம் பண்ணவன் சொல்றது. அதனால அதை வச்சு பார்த்தா நமக்கே என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதானது. பிரம்மத்தை தெரிஞ்சால் பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் மோட்சம் போறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பிரம்மத்தை பத்தி உபாசம் பண்றவன் மோட்சம் போறான் அர்த்தம். அதுக்கு பிரம்மத்தை பத்தி தியானம் பண்றவன் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு அர்த்தம். அதனால தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தியானம் அப்படின்னு அர்த்தம் ஆச்சு. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் என்ன வரும் கேட்டா, பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் அப்படின்னு இந்த சரணாகதி பண்ணவன சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தாராளமா சொல்லலாம். எனக்கிட்ட சரணாகதியும் ஒரு தியானம் தானே, பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்றான் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, அவங்ககிட்ட ஆத்மாவை சமர்ப்பிக்கிறதுங்கிற ஒரு ஞானம் தானே, ஆத்மாவை சமர்ப்பித்தங்கிறது ஒரு ஞானம் தானே. ஆத்மாவை கையால் எடுத்து இந்த உனக்குன்னு கொடுக்க முடியாது. அதனால ஆத்மாவை சமர்ப்பிக்கிறான்னு என்ன அர்த்தம் கேட்டான்னா, இந்த ஆத்மா உன்னுடையதேன்னு அவன் மனசால அவன் நினைக்கிறதா ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது என்ன பெயர். அதனால சரணாகதியும் ஒரு ஞானம் தான். அதனால இதையும் ஞானம் சொல்ல தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா சரணாகதி பண்றான் அப்படிங்கிற அர்த்தம் கூட சொல்லலாம். பிரபத்தி அப்படின்னு சொன்னாலே அதே ஒரு ஞானம் தான். சமஸ்கிருத்த பிரபத்தியே அப்படின்னா சென்று அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ போறேன்னு அர்த்தமா இல்ல ஞானம்னு அர்த்தமா கேட்டேன். சமஸ்கிருதம் ஒரு நியாயம் இருக்கு, கத்தியர்த்தா புத்தியர்த்தா அப்படின்னு ஒரு நியமம் ஒன்று இருக்கு, ஒரு ரூல் ஒன்று இருக்கு சமஸ்கிருத்த. அதாவது போகிறான் செல்கிறான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருத்தில், பல இடத்துல உண்டு. அப்போ சரணாகதி அடைகிறேன், சரண் அடைகிறேன் இருக்கும் சொல்லுவாங்க. சரண் அடைகிறேன்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா, பகவானை சரணமா நினைக்கிறேன் அர்த்தம். அடைகிறேங்கிறது நான் அந்த இடத்துக்கு போறேன் இங்கிருந்து அங்கே போறேன்னு அர்த்தம் இல்லை, மனசால நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால சரண் அடைகிறேன் அப்படின்னா பகவானே உபாயமா நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. அதனால சரணாகதியும் ஞானம் தானே. அதனால உபநிடத்துகள்ல அதாவது வேதாந்தங்கள்ல வேதனம் அப்படின்னு சொன்னா பக்தி யோகத்தை சொல்ற மாதிரி சரணாகதியும் சொல்லும் அப்படின்னு ஆச்சு. அதே மாதிரி 32 வித்தியைகள்ல ஏதாவது ஒரு வித்திய உபாசனம் பண்ணா போறோம் அப்படின்னா உபநிடத்து சொல்றது. 32 வித்தியுமே எடுத்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல. 32 விதமா பகவான தியானம் பண்ணலாம், அதுல ஏதாவது ஒரு விதத்தை எடுத்து பகவான தியானம் பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றது. அதனால இந்த 32 சரணாகதியும் ஒன்று அப்படிங்கிறபடினால இந்த சரணாகதியினாலையும் பகவானை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது தெரியுது. அது மாத்திரம் இல்லை, தம் ஏவம் வித்வான் அமிர்த இஷ பகவதி நான் எப்பன் தாயனாய வித்யதே அப்படின்னு வேதம் சொல்லு. புருஷ சூத்திரத்தில் தம் ஏவம் வித்வான் அந்த பகவானை யார் தெரிஞ்சின்றானோ அவன் அமிர்த இஷ பகவதி அவன் மோட்சத்துக்கு போறான்னு அர்த்தம். அவன் மோட்சத்தை அனுபவிக்கிறான். நானிய பந்தாக வேற வழி கிடையாது, மோட்சத்துக்கு போகிறதுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிறதையும் வேதம் சொல்றது. அப்போ பகவானை யார் தெரிஞ்சின்றானோ அவனுக்கு தான் மோட்ச பலன் கிடைக்கும், இது தவிர வேற வழி கிடையாது மோட்சத்துக்கு அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ இங்கே தமிழகம் வித்வான் கொஞ்சம் வித்வான் அப்படின்னா தெரிஞ்சின்றவன் அர்த்தம். தெரிஞ்சின்றவன் அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு பகவான் தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க, கோயில் போய் பெருமாள் பார்க்குறா தெரிஞ்சுட்டா மோட்சம் கிடைக்கும்னா அப்படி கிடையாது. தெரிஞ்சின்றவனா தியானம் பண்ணுறவன் அர்த்தம். அதனால தமிழகம் வித்வான்னா அந்த பகவானை யார் தியானம் பண்ணாலோ
அவன் தான் மோட்சத்துக்கு போக முடியுமே தவிர மற்ற பேர்லாம் போக முடியாது, வேற வழி கிடையாது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ இப்படிதானே அர்த்தமா இருக்குது. இப்போ சரணாகிதி பண்ணவன் மோட்சத்துக்கு போகணும்னு அர்த்தம் கிடைக்கலையே. ஏன்னா தெரிஞ்சிட்டவன்னா தியானம் பண்றவன் அர்த்தம் சொல்லியாச்சுன்னா சரணாகிதி பண்ணவன் தியானம் பண்ண போறது இல்லையே, பகவான சரணாகிதி பண்ணி விட்டுட போறான் அவ்வளவுதானே இவன். அப்போ வேற வழி கிடையாது அப்படின்னா அப்ப சரணாகிதி வழி கிடையாதுன்னு ஆயிடும். அதாவது என்ன கேட்டான்னா பகவானை யார் தியானம் பண்றானோ அவன் தான் மோட்சத்துக்கு போவான், வேற உபாயம் கிடையாதுன்னு சொல்லிருக்கு இந்த வாக்கியத்துல. வேற உபாயம் கிடையாதுன்னா அப்ப சரணாகிதி உபாயம் கிடையாதுன்னு ஆயிடும். ஏன்னா இவன் தியானம் பண்ணலையே இன்னும் கேள்வி வரும், அதுக்கும் சமாதானம் சொல்லியிருக்காரு. அதுக்குதான் இந்த வித்வான் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சின்றவன் அப்படின்னா உபாசனம் பண்றவன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, சரணாகதி பண்றவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா சரணாகதி பண்றதும் ஒரு தெரிஞ்சுக்கிறது தான், அதுவும் சேர்த்துதான் அர்த்தம் எடுத்துக்கணும். அது இல்லாம இந்த புருஷ சுத்தம் அது போற வழியே ரொம்ப நல்லா இருக்கும். புருஷ சுத்தத்துல இங்க பகவானை தெரிஞ்சின்றவன் அப்படின்னு அந்த வித்வான் இருக்கோ இல்லையோ அதுல ஸ்ட்ரெஸ் கிடையாது. தம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ், அவனை தெரிஞ்சின்றவன் தான் மோட்சத்துக்கு போவான், வேற வழி கிடையாது. அதாவது புருஷசூக்தர் முதல்லேருந்து ஆரம்பித்து பகவானை பற்றி சொல்கிறது, பகவான் தான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன், எல்லாத்தையும் எப்படியெல்லாம் சிருஷ்டிச்சான்னு எல்லாம் வருது. சகசீரிஷா புருஷான்னு ஆரம்பிச்சு அவன் சிருஷ்டித்த பிரகாரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டும் தம் அந்த பகவான் தெரிஞ்சின்றவன் தான் மோட்சத்துக்கு போவான், வேற வழி கிடையாது அப்படின்னா அந்த பகவானுடைய பெருமையை சொல்ல வருது. இது அவனை தெரிஞ்சிருந்தா தானே மோட்சத்துக்கு போக முடியும், வேற யாரு தெரிஞ்சுன்னு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தம் ஏவம் வித்வான், அந்த பகவானை தெரிஞ்சின்றவன் அப்படிங்கிறதுல போய் நம்ம அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த அர்த்தம் தேசிய அழகா சொல்லியிருக்க, இது வேற யாரும் சொல்லாத அர்த்தம், தேசியம் தான் இந்த அர்த்தத்தை சாதிச்சிருக்க. பகவானை தெரிஞ்சின்றவன் தான் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு தெரிஞ்சின்றவன்கிறதுல அழுத்தம் கொடுத்தாருங்களோ அந்த பகவானை பற்றி தானே இந்த பிரகடனம் சொல்லிட்டு வருது, இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த பகவானை தெரிஞ்சின்றவன் மோட்சத்துக்கு போறான், எதை தெரிஞ்சின்றவன் மோட்சத்துக்கு போறான்னா இந்த பகவானை தெரிஞ்சின்றவன் தான் மோட்சத்துக்கு போறான். அப்போ இந்த பகவான் தான் உபாயம் நினைச்சு, வேற யாரும் உபாயம் ஆக மாட்டார், இவர் தான் உபாயம் அப்படின்னு சொல்லியோ இதுதான் சரணாகிதி, பகவான் தான் உபாயம் அப்படின்னு நினைக்கிறது தான் சரணாகிதி. அதனால இந்த தமயமும் வித்வான்ங்கிறது கூட சரணாகிதியை பற்றி தான் சொல்லுது தவிர வேற இதை பற்றியும் சொல்லலை அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தையும் சாதிச்சேன். அடுத்தது அடுத்த திருநாமம் பிரம்மசூத்ராத்யுக்த பக்தின்யாச வித்யா துவயோத்சுகம். பிரம்மசூத்திரம் முதலியதில் பக்தி ஞாச வித்யா ரெண்டும் சொல்லியாயிற்று அப்படிங்கிறது தேசிய நிரூபணம் பண்ணிருக்காராம். அது இந்த திருநாமத்தில் சொல்ற முதலே சொன்ன மாதிரி உபாயங்கள்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று பக்தி யோகம், அதுதான் உபாசனம், அதுதான் தியானம். ரெண்டாவது ஞாசம், அதுதான் சரணாகதி. முதல்து தியானம், ரெண்டாவது தியானம் பண்ண முடியாதவன் செய்யறதுக்கு சரணாகதி ரெண்டு இருக்கு. இதுல வியாசர் பண்ண பிரம்மசூத்திரம் இருக்கு, வேதாந்த சூத்திரம், அதுக்குதான் சீபாஷி வியாக்கியானம் இருக்கு. அதுல இந்த ஞாச வித்திய ஸ்பஷ்டமா சொல்லல, சரணாகதியை பத்தி ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லல. மற்ற வித்தியைகள்லாம் சொல்லியிருக்க, தியானத்தை பற்றி என்ன பெரிய பெரிய விசாரங்கள்லாம் பண்ணிருக்க, எப்படி தியானம் பண்ணணும் எல்லாத்தையும். ஞாச வித்தியை பற்றி சொல்லலையே, ஒரே சொல்லாமல் விட்டுவிட்டாருன்னு ஒரு கேள்வி வரும். நமக்கு புரியோடி பார்க்கணும்னா சீபாஷ்யத்தில் எம்பெருமானார் அருளின சீபாஷ்யத்தில் சரணாகதி பற்றி இல்லை சொல்லல, தியானம்தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் தான் இப்போ அப்படி இல்லை, இதையும் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அது ஒரு சூத்திரத்துல சூச்சகம் குறிப்பா சொல்லியிருக்காரு வியாசர். நானா சப்தாதி பேதாத்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த 32 பிரம்ம வித்தியும் சேர்த்து ஒரே வித்தியா இல்ல வேற வேற வித்தியா அப்படின்னு விசாரம் பண்ணியிருக்காரு. மொத்தம் 32 படிச்சு 32 சேர்த்து 32 விதமாயும் பகவான தியானம் பண்ணணுமா, இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு போருமா, இது ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா இல்ல மொத்தம் சேர்த்து ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ஒண்ணு ஒண்ணு தனித்தனியும் சாதிக்கிறார். தனித்தனிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுனா சப்தாதி பேதாருங்க, ஒன்று ஒன்று இருக்கிற சப்தம் வேற வேற இருக்கு அப்படிங்கிற. என்ன சப்தம் வேற வேற இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் தியானம் பண்ணுங்க தானே இருக்கு, சப்தம் எங்க வேற வேற இல்லையே. தியானம் பண்ணணும் எப்பெருமான தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும் தானே இருக்கு, வேற வேற சப்தம் சொல்லலையே இங்க.
அப்படின்னா அதுதான் சூச்சகமா இருக்குங்கிற எல்லா இடத்துல தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனா சரணாகதிக்கு மாத்திரம் தியானம் பண்ணணும்னு சொல்லல, சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு வரும். ஓமித்யாத்மானை யுஞ்சீத அப்படின்னு வரும். ஆத்மாவை சமர்ப்பிச்சிருவோம், சரணாகதி பண்ணு இப்படிதான் இருக்கு. அதனால வேற வேற சத்தம் சொல்றபடினால வித்தியைகள்லாம் வேற வேற அப்படின்னு வியாசர் சொல்லும் போது இங்க வேற வேற சத்தம் இல்லையே, எல்லாருக்கும் தியானம் பண்ணுன்னு ஒரே சத்தம் தானே இருக்குன்னு கேள்வி வரும்போது சரணாகதி வச்சுன்னு பதில் சொல்றார். இதெல்லாம் 31 பிரம்ம வித்தியக்கும் ஒரே சத்தம் தான், ஆனா 32 சரணாகதி வரைச்சு சுத்தம் மாறுது. தியானம் பண்ணுன்னு சொல்ல முடியாது இல்லையா, சரணாகதி பண்ணுன்னு சொல்லியிருக்க. அதனால சூத்திரதாரு சப்த பேதா அப்படிங்கறத வச்சு சூத்திரம் பண்ணிட்ட பண்ணினால வித்தியாசம் இருக்கு. தியானத்தை பற்றி சொல்லும்போது வேத தெரிஞ்சின்றவன் சொல்லுவார், உபாசிட்ட உபாசனம் பண்ணுன்னு சொல்லுவார், தியாயிட்ட தியானம் பண்ணுன்னு சொல்லுவார். இதெல்லாம் ஒரே சப்தம் தான், ஏன்னா ஒண்ணுக்கே தான் உபாசனம் பெயர், அதுக்கே தான் தியானம் பெயர், எல்லாம் அதே தான் சொல்றது. ஆனா சரணாகதி பற்றி சொல்லும் போது பிரபத்யே அப்படிங்கிற சரணாகதி பண்ணணும், இங்கிட்ட ஆத்மாவை சேர்த்துடு ஆத்மாவை சமர்ப்பிச்சுடு அப்படிங்கிற இங்க சப்தம் வேற இருக்கும் இல்லையோ, அதை வச்சு பார்த்தோம்னா அது வேற இது வேற தெரியும். அப்ப சூத்திரத்துல சப்தாதி பேதா அப்படின்னு சொல்லும் போது வேற வேற சப்தம் இருக்கிற அப்படின்னாலும் வித்தியைகள் வேறங்கிறார். ஆனா 31 வித்தியிலையும் வேற வேற சப்தம், ஒரே சப்தம் தான் இருக்கு. 32 சப்த பேதம் வருது. அதனால சரணாகதியை மனசுல வச்சுட்டு தான் சூத்திரகாரர் இந்த சூத்திரத்தையே பண்ணியிருக்கார். சூத்திரகாரர் தான் வியாசர். வியாசர சரணாகதியை ஸ்பஷ்டமா சொல்லியே தவிர குறிப்பா சொல்லியிருக்க. அந்த குறிப்புங்கிறது திடமான குறிப்பா இருக்கு, இது சாதாரண குறிப்பு கிடையாது. ஏன்னா சரணாகதி சொல்லணும்னா இந்த சூத்திரத்தையே வியாக்கியானம் பண்ண முடியாது. நானா சப்தாதி பேதாதி திது கசையதா சூத்திரகாரேன சம்யக் ஞாசோபாசே விபக்தேன தேசினு அழகா சொல்றாரு சூத்திரகாரர் வியாசரே. பாருங்க பரஞ்சாசத்தை கூட்டிட்டு காமிச்சிருக்காரு. பாருங்க சப்தாதி பேதான்னு சொல்றாரு, வேதத்துல சப்தங்கள் வேற வேற இருக்கு, உபாசனம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொல்றதுனா ஒரே சப்தம், ஆனா சரணாகதிக்கு மாத்திரம் வேற சப்தம் சொல்றாரு. பாருங்கன்னு சூத்திரகாரர் காமிக்கிறாரா அப்படின்னு இது சொன்ன. அதனால சீபாஷத்துல சரணாகதியை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரணாகதி பத்தி சொல்லியிருக்கேன், சூச்சகமா சொல்லியிருக்கேன், பிரதானமா சொல்லல. பிரதானமா சீபாஷங்கிறது சரணாகதி பத்தி சொல்ல வந்த கிரந்தம் இல்லை, பிரம்மசூத்திரம் அதை பற்றி சொல்ல வந்த கிரந்தம் இல்லை. ஆனால் அதுலேயும் சூச்சகமாக சொல்லியிருக்கான், வினத விவித பூதம் விராத ரக்ஷைக்கு தீட்சைன்னு சீதாட்சியத்தில் ஆரம்பத்திலே வரும். அகில புவன ஜென்ம சேம பங்காதிரியிலே வினத விவித பூதம் விராத ரக்ஷைக்கு தீட்சைன்னு வினத அப்படின்னா விசேஷன நத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. பல விதமாக பகவான் கிட்ட சரணாகதி பண்ணவா, அதாவது தியான யோகம் பண்ணுறவா இல்லை சரணாகதி பண்ணுறவா, தியான யோகம் பண்றவாலும் சரணாகதி பண்றவா தான், தியான யோகம் பண்ணாம சரணாகதி பண்றவா, இப்படி பல விதமா இருக்கு. அவ எல்லாரும் சீவாட்சியத்திலேயே ஆரம்ப ஸ்லோகத்திலேயே வினத்த விவித பூத அப்படி பல விதமான ஜனங்கள் பல விதமாக பகவான சரணாகதி பண்ணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அர்த்தம் தெரியும். அர்த்த திருநாமம் மோக்ஷார்த்த ஆராதனாத்யர்த்த ஞாச அவாந்தர பேதவிக்கு ஒத்த மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணான். அது மாதிரி வேற பல உபாதி வேற பல பலனுக்காகவும் சரணாகதி பண்றது உண்டு. சிம்பிள்மானார் வந்து கத்தியத்ரயம் சாதிச்சார், அதுல வந்து கத்தியத்ரயத்தை ஒரு சரணாகதி ஒன்று சொல்லியிருக்கார், அது மோட்சத்துக்கான சரணாகதி. அதே மாதிரி எம்பெருமானார் வந்து நித்தியம் என்னொரு புத்தகம் சாதிச்சிருக்கார். நித்தியம் அப்படின்னா நித்தியம் செய்ய வேண்டிய பகவத் ஆராதனத்தை பத்தி ஒரு புஸ்தகம், அது நித்தியம்னு பேர், ராமானுஜர் புஸ்தகம். எப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது பத்தியான கிரந்தம் அது. அந்த நித்தியத்துக்கு தேசியன் ஒரு வியாக்கியானமும் சாதிச்சிருக்காரு. நித்தியத்துக்கு தேசியம் சாதிச்ச வியாக்கியானம் இப்ப கிடைக்கிறது இல்ல. அந்த நித்தியத்துல வந்து பெருமாளுக்கு ஆராதனம் செய்யும் போது முதல்ல ஆராதனம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சரணாகதி பண்ணணும். கத்தியத்திரயத்தை
திருமால் கிட்ட சரணாகதி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த சரணாகதிங்கிறது ஆராதனத்துக்காக பண்ணணுமா இல்ல மோட்சத்துக்காக பண்ணணுமா? கத்தியத்திலேயே பார்த்தா மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கார். நித்தியத்துல பார்த்தோம்னா தினம் ஆராதனம் பண்ணும்போது ஒரு சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா ஆராதனத்துக்காக ஒரு சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இதுக்காக பண்ணணுமா அதுக்காக பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கேள்வியை தப்பு. ஏன்னா இதுக்கும் பண்ண வேண்டியதான் அதுக்கும் பண்ண வேண்டியதுதான். மோட்சம் வேணுங்கிறவன் மோட்சத்துக்காக பண்ணணும், ஆராதனை பண்றவன் ஆராதனத்துக்காக பண்ண வேண்டியதுதான். இதில் கேள்விக்கு பிரசக்தியே இல்லை. இல்லையே இந்த பலனா அந்த பலனா அப்படின்னா சரணாகதி பண்ணா என்ன பலன் கிடைக்கும், இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சரணாகதியே எல்லா பலனையும் தான் கொடுக்கும். நீ எந்த பலன் கேட்கறியோ அந்த பலனை கொடுக்கும். பக்தியோகம் அப்படிதானே, பக்தியோகம் பண்ணாலும் எந்த பலன் கேட்கிறோமோ அந்த பலன் கிடைக்கும், சரணாகதி பண்ணாலும் எந்த பலன் கேட்கிறோமோ அந்த பலன் கிடைக்கும். அதனால மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்கும், இல்ல ஆராதனம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ணோம்னா அப்போ ஆராதனம் நல்லா நடக்கும். அதனால ஒரே கர்மாவே நம்மளுடைய சங்கல்பத்தை அனுசரித்து பலன் வேற வேறையா இருக்கும். எதுவுமே அப்படி உண்டு. கோயில போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கூட இவன் பெயரை சொல்லி இந்த பெயர்ல இருக்கிற இந்த நட்சத்திரத்துல பிறந்த இந்த ஆசாமிக்கு ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சனை பண்றேன் அப்படிங்கிற சில பேர். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவன் நட்சத்திரம் சொல்லுங்கோ, பேர் சொல்லுங்கோ, நட்சத்திரம் சொல்லுங்கோ, கோத்திரம் சொல்லுங்கோ, ராசி சொல்லுங்கோ அப்படின்னா அச்சு யஜமானஸ் இவனுக்கு ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம் நான் இந்த பெருமாளுடைய திருவதியில அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அர்ச்சகர். அது அந்த அர்ச்சனை பண்ற இருக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ற உங்க அர்ச்சனை எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம் திருமாவளி பிரீத்திக்காக பண்ணுங்க பகவத் பிரீதிக்காக அப்படின்னா பகவத் பிரீத்தி அர்த்தம்னு ஆரம்பிக்கிறேன். பகவானுடைய பிரீத்திக்காக நான் அர்ச்சனை பண்றேன். அர்ச்சகரே தான் இதுவும் பண்ற பேர் கோத்திரம் சொல்லி அவன் கஷேமத்துக்காக அர்ச்சனை பண்ண சொன்னா அப்படியும் பண்ற. என்ன பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னா பகவத் பிரீத்தி அர்த்தம் அர்ச்சனை பண்ற. இப்ப அர்ச்சனைங்கிறது பகவத் பிரீத்தியை கொடுக்குமா இல்ல இந்த பலனை கொடுக்குமா அப்படின்னா நம்மளுடைய சங்கல்பம் எப்படியோ அப்படி எல்லா கர்மமுமே அப்படிதான். சங்கல்பத்துக்கும் ஒரு தனி மகிமை இருக்கு. இந்த சங்கல்பத்தினா ஒரே காரியம்தான் ஆனா சங்கல்பத்துக்கே தானே பலம் மாறிடும். இது சரணாகதியும் தானே, சரணாகதிய ஒருத்தன் தன்னுடைய கஷ்டம் தீரணும்னு ஒருத்தர் சரணாகதி பண்ணா இன்னொருத்த மோட்சம் வேணும் சரணாகதி பண்ணா இருக்கும். ஒரே சரணாகதி தான், இந்த கஷ்டம் தீரணும் போனவங்க இந்த கஷ்டம் மட்டும்தான் தீரும், வேற கஷ்டம் வரலாமா இருக்கும். ஆனா மோட்சம் போறோம் அப்படின்னு சரணாகதி பண்ணவன் மோட்சத்துக்கே போயிடுவான். ரெண்டு பேரும் பண்ணது ஒண்ணுதானே, ஒரே சரணாகதி தானே. ஏன் அவன் அத்தனை உத்தமமான மோட்சம் அவனுக்கு கிடைக்கிறது இவனுக்கு ஏன் கிடைக்கலன்னா சங்கல்பம் பண்ணல. இந்த சங்கல்பத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பண்ற காரியம் ஒன்றா இருந்தாலும் சங்கல்பம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். அதனால ஆராதனை பண்ணச்சு என்ன கேட்டானா தினமும் ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி ஆராதனத்துல ஒரு மனசு அமைதியெல்லாம் வேணும். நிம்மதியா பெருமாளை வந்து திருவாராதனை பண்ணணும் இல்லையோ, அதுக்காக பகவான் கிட்ட மனசு ஈடுபட முடியும். அதன் கைங்கரியம் நன்னா நடக்காம இல்லையோ, அதுக்காக இது நல்லா நடக்கணும், உனக்கு நல்ல ஈடுபாட்டோட நடக்கணும், நல்ல மனசு வேணுங்கிறதுக்காக ஒரு சரணாகதி பண்ணும் முதல்ல. அது நித்தியபடியே பண்ண வேண்டிய சரணாகதி, நித்திய ஆராதனை பண்ணிச்சு நித்தியம் பண்ணணும் முதல். ஆனா மோட்சத்துக்கான மன சரணாகதிங்கிறது அது நித்தியம் பண்ணக்கூடாது, அது ஒரு நாளோட சரி சகுருதேவ பண்ணாய ரெண்டாவது தடவை கிடையாது. ரெண்டாவது தடவை பண்ணா தப்பு பண்ணக்கூடாது. ரெண்டாவது தடவை பண்ணானா முதல் தடவையும் பலன் கொடுக்காது, இதுவும் பலன் கொடுக்காதுன்னு ஆயிடும். ஏற்கனவே பார்த்தோம் அதை. இது வச்சுனே பெரிய வித்தியாசம் தெரியும். மோட்சத்துக்காக போற சரணாகதிங்கிறது ஒரு தடவை தான், ஆனா ஆராதனத்துக்கு பண்ண சரணாகதிங்கிறது பல தடவை வரும். எப்ப ஆராதம் பண்றானோ அப்ப எல்லாம் வரும் அப்படின்னு இருக்கு. அதனாலேயே இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சங்கல்பம் வேற வேற இருக்கிறபடினால ஒரே சரணாகதி தான், சங்கல்பம் வேற வேற இருக்கிறதுனால பலனும் வேற வேற ஆகும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இவன் ஆராதனத்துக்காக நித்தியம் வந்து பிரதீனமும் இது பண்ணலாம். இந்த சரணாகதிங்கிறது இவனை தயார் பண்றதுக்காக, அதாவது பெருமாள் திருவாராதனத்துக்கு நல்ல புஷ்பங்கள்லாம் வேணும், சுத்தமான புஷ்பங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுத்தமான புஷ்பங்கள்லாம் வந்தது, சுத்தமான பழங்கள்லாம் வேணும் அப்படின்னா சுத்தமான பழங்கள்லாம் இருக்கு, சுத்தமான பாத்திரங்கள்லாம் வேணும் அப்படின்னா சுத்தமான பாத்திரங்கள்லாம் அலமையினவி சுத்தமாக கொண்டு வந்தது. அப்புறம் யாரும் பண்றவன் இருக்காங்களோ அவனுக்கு சுத்தமான ஆத்மா வேணும். இது எல்லாம் சுத்தமானது ஆத்மா வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுக்கோங்க.
ஆத்மாவில் நல்ல எண்ணங்கள்லாம் இல்லாமல் இருந்தது, மோசமான வேற எந்தையோ சிந்தை எல்லாம் இருந்துருந்தது அப்படின்னா அப்போ அதெல்லாம் சுத்தமாகவும் பிரயோஜனம் இல்லை. பாத்திரம் சுத்தமாக இருக்குது, புஷ்பம் சுத்தமாக இருக்குது, பழம் சுத்தமாக இருக்குது, இன்னும் ஆத்மா பார்த்தோம் மனசு மாத்திரம் சுத்தமாக இல்லை அப்படின்னா மனசு சுத்தமாக இருக்கணுமோ இல்லையோ? அப்போ அந்த மனசை சுத்தமாக்குறதுக்காக ஒரு சரணாகுது. பாத்திரத்தை அலம்பி வைக்கிற மாதிரி, பழத்தை அலம்பி வைக்கிற மாதிரி, புஷ்பத்தை சுத்தமாக எடுத்து வைக்கிற மாதிரி, மனசை சுத்தமாக எடுத்து வைக்கிறது தான் சரணாகுது. அங்கே பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி எனக்கு நல்ல மனசு கொடு, நான் உனக்கு ஆராதனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மனசு சுத்தமாக இருக்கு. அதை வச்சு சரணாகதி பண்ணலாம், அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் தூயமாய் வந்தோம் அப்படிங்கிற தூயமாய் வந்து நாம் தூமலர் தூங்கி தொழுதுங்கிற தூயமாய் வந்து நாம் தூமலர் தூமலர் அப்படின்னா புஷ்பத்துக்கு அர்த்தம். தூயமாய் வந்தோம்னா நாங்களும் சுத்தமாக இருக்கோம் அர்த்தம். புஷ்பம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், புஷ்பம் வந்து அசுத்தம் இல்லாத சுத்தமான புஷ்பமாக இருக்குது, நாங்கள் சுத்தமாக இருக்குன்னாலும் மன சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஆண்டாள் ரெண்டு மூணு இடத்த சொல்கிறாரு. ஆனால் மனசு சுத்திக்காக ஆராதனத்தில் நித்தபடி சரணாகதி பண்ணுறதுங்கிறது பாத்திரம் அலம்பி இருக்கிற மாதிரி மனசு அலம்பி இருக்கிறது அது நித்தபடி பண்ண வேண்டியது. அதுக்கும் மோட்சத்துக்கான சரணாகதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மோட்சத்துக்கான சரணாகதிங்கிறது சக்கரதேவ ஒரே தடவை மாத்திரம்தான் பண்ணணும், அது ரெண்டாம் தடவை பண்ண முடியாது. அதுதான் கர்ஜீசனை சொன்னார், இது நித்தியத்தில் இருக்குது அப்படிங்கிற. ஏன் சில பேருக்கு சந்தேகங்கள்லாம் வரும்போதும் கத்தியத்தில் சொன்னதையே நித்தியத்தில் சொல்கிறாரு, அப்போ நித்தியத்தை சொல்லாமல் நித்தியம் பண்ணணுமா இல்லை ஒரு தடவை பண்ண போகிறோமா அப்படின்லாம் பிரச்சனை வரும்போதும் இந்த நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்தில் இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி காண்பிக்கிறார் மொத்தத்துக்கும். இதே மாதிரி அநேக விஷயங்கள் இருக்குது நிக்ஷேப ரக்ஷாவில். உதாரணம், அபிகமன காலத்தில் கூட ஒரு சரணாகதி பண்ணணும்னு இருக்கு, ராத்திரி படுத்துக்கும் போது கூட பகவானை சரணாகதி பண்ணலாம்னு இருக்கு. இந்த சரணாகதி பண்ணுறதுங்கிறது அப்பப்போ பகவத் அனுபவம் மாதிரியே இருக்கு இல்லையே. அபிகமன காலத்தில் கூட அன்னை கைங்கறிகள்லாம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரணாகதி பண்ணுறது, அன்னைக்கு எல்லா கைங்கறியுமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அபிகமன காலம்னா காத்தால ஆராதனத்துக்கெல்லாம் முன்னாடி சந்தியானம் மண்ண முடிச்ச உடனே பெருமாளுடைய கதவை திறந்து சுப்பிரபாதம் பண்ணி அப்போ வந்ததுக்கு அதிகமான இருக்கு, அப்பவே சரணாகதி உண்டு. நித்தகத்தியும் சொல்லி சரணாகதி பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த கைங்கரியம் நல்லா நடக்கணுங்கிறதுக்கா, ஆராதனம் மன்னிச்ச சரணாகதிங்கிறது ஆராதனம் நல்லா நடக்கணுங்கிறதுக்கா. மோட்ச சரணாகதிங்கிறது வேற. சில பேர் துணிச்சு என்ன பண்றா, தேசியம் வந்து பாதர சரணாகதி பண்ண சொல்லியிருக்கா அப்படிங்க. அது மோட்ச சரணாகதி போய் நித்தியம் பண்ணு சொல்லல. அவர் மோட்ச சரணாகதி ஒரு தடவை தான் பண்ணணுங்கிறார், நித்தியம் பண்ண சொன்னது விஷயம் வேற அப்படிங்குன்னு இந்த நிக்ஷேப ரக்ஷை படித்தாரன்னா தெரியும். இதில் பல சங்கா பரிகாரங்களும் தேசிய சாய்க்கப்படுகிற இந்த திருநாமத்திலையும் ஆதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா இதே பாதி நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படியாக நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்தில் சுவாமி தேசிய சாய்ச்சி விஷயத்தை நாம் இது வரைக்கும் பார்த்தோம். சச்சரித்த ரக்ஷா முதல்ல பார்த்தோம், நிக்ஷேப ரக்ஷா அப்படிங்கிறது சரணாகதியை ரக்ஷா பண்ணி கொடுத்தது பார்த்தாச்சு. 492 திருநாம வரைக்கும் ஆச்சு. அடுத்ததுலேருந்து ரகசிய ரக்ஷா அப்படின்னு அந்த கிரந்தங்களில் இருக்க புஸ்தகம், அந்த விஷயங்கள் பாஷ்யதாரோக்த கத்யத்ரய வியாக்கியான விசக்ஷணா அப்படின்னு ஆரம்பித்து மே அந்த திருநாமங்கள்லாம் வரப்போகுது. 493 நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.